இந்த கவிதையோட லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு முறை போய் கேளுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு. இனி நம்ம சினிமா நியூஸில் எதற்கும் துணிந்தவன் சுப்பு பஞ்சு, டைகர் தங்கதுரை, அதாவது பழைய ஜோக் தங்கதுரை. அடுத்து பார்த்தோம்னா நம்ம இளவரசி எம்எஸ் பாஸ்கர், சூரி, சரண்யாம்மா, ஜெயபிரகாஷ், வினய் ராய், நம்ம சத்யராஜ், அதுக்கப்புறம் புகழ், விஜய் டிவி புகழ், பிரியா அருள்மோகன், இவங்க எல்லோரோடையும் நம்ம சூர்யா ஹீரோவாக நடித்து வெளில வர படம் தான் எதற்கும் துணிந்தவன், சன் பிக்சர்ஸுடைய தயாரிப்பு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் தமிழ்நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு படம் சொல்லணும். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் வெளியே வந்த வலிமை வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ 10ஆம் தேதியும் தாண்டி அந்த படம் பெரிய சக்ஸஸாக போகும்னு நினைக்கிறேன். ஈட்டி, அதாவது எந்தருக்கும் துணிதம் வந்ததுக்கு பிறகும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக, ரொம்ப ஒரு பதட்டமாக பரபரப்பாகவே இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். படம் எந்த அளவுக்கு இருக்கும், படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷன் வந்து ஃபேன்ஸுக்கு மத்தியில். அநேகமாக வந்து இந்த படம் எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா பாண்டியராஜுடைய படங்கள் பொறுத்தவரை எல்லாமே அப்படி தான் அமையும். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கச்சக்க எதிர்பார்ப்பில் வர்றதுனால எங்கேயாவது சரிக்கிறமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு ஃபேன்ஸுக்கு இல்லை, ஃபேன்ஸுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம் படம் வந்ததுக்கு பிறகு எந்த மாதிரியான வசூல் பண்ணுது, எத்தனை நாள் தாக்கு பிடிக்குது அப்படிங்கிறது. இந்த கவிதையோட லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு முறை போய் கேளுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.